எனக்கு அவரை தெரியும், இந்த பாவிய தெரியும், அவன் கள்ளன், அவன் மோசக்காரன், யாரையும் ஜட்ஜ் பண்ணாத, யாரையும் நியாயம் திக்காத. அவன் அந்த பாவம் செய்கிறான், நீ இன்னொரு பாவத்துல பெரிய பாவியா இருக்கலாம், வெளியில யாருக்கும் தெரியாம இருக்கலாம், ஆனா கர்த்தருடைய சமூகத்துல நீ ஆள 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 கேட்க 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 கர்த்தர் உனக்கு இரக்கம் பாராட்டுவார். ஆமென், ஹல்லேலூயா. ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னால ஒரு நபர் ஸ்டேட்டஸ் எல்லாம், அந்த நபருக்கு ஸ்டேட்டஸ் எல்லாம் நான் பார்ப்பேன், வித்தியாசமா இருக்கும் இந்த வாட்ஸ்அப்ல. கொஞ்சம் அந்த ஆள் பாத்தீங்கன்னா நல்ல உடம்பெல்லாம் வளர்த்து ஜிம்முக்கெல்லாம் போய் பணம், பயங்கர பணம், அப்படியெல்லாம் இருக்கிற ஒரு சூழ்நிலைமை வந்தது. என்னுடைய செய்திகள், என்னுடைய இதெல்லாம் பார்த்து, நீங்க இப்படி பண்ணக்கூடாது, இப்படி பேசக்கூடாது, இப்படி செய்யக்கூடாதுன்னு மெசேஜ் எல்லாம் வரும். நான் என்னுடைய மனசு என்ன சொல்லணும்னா, இப்படியெல்லாம் நீ பேசக்கூடாதே, இவன் ஓவரா போறான் இந்த தம்பி, இது நல்லது இல்லையே. சில நேரம் போன் பேசும்போது என்னுடைய ஆவி ஒத்து போகாது, கஷ்டமா இருக்கும். ஆனா கோபப்பட மாட்டேன், சாட மாட்டேன், இப்படி பண்ணாத அப்படி பண்ணேன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா புகழ் ஒரு பக்கத்தில் அப்படி வேகமா வந்து விட்டது. ஒரு விசை அந்த டைம்ல நான் கொஞ்சம் கஷ்டமா இருந்தேன். கஷ்டமா இருக்கிற நேரத்துல அவங்க கையில் கொஞ்சம் பணம், நிறைய ரொட்டேஷன் ஆச்சு, கையில் பணம் இருக்கு. நான் கேட்குறேன், 100,000 ரூபாய் தாங்க, நான் சீக்கிரமாக கொடுத்துருவேன். நான் கேட்டுட்டேன்னு சொல்லி ஒன்று ரெண்டு பேர்கிட்ட சொல்லி அதை இது பண்ணி போட்டார். எனக்கு அந்த பண விஷயத்தில் ஒரு ப்ராப்ளம் இல்லை, அது வருஷங்களுக்கு முன்னே நடந்தது. இப்படி நிறைய காரியங்களை வாட்ச் பண்ணி என்ன பண்ணேன்னா, வாட்ஸ்அப்பையும் நம்பரையும் பிளாக் பண்ணி வச்சு போட்டேன். ஏன் பிளாக் பண்ணேன்னா, அந்த நபர் பணம் தராததுன்னா அது வேற, இவர் காண்பிக்கிற அவருடைய அந்த ஆவிக்குரிய நிலையிலிருந்து பேக் ஆயிட்டாரு, ரொம்ப பின்வாங்கி இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி ஸ்டேட்டஸ் வாட்ஸ்அப்பை நான் பார்க்கக்கூடாது. பார்க்க பார்க்க எனக்கு இன்னும் மனசு கஷ்டமாக தான் இருக்கும். அவர் என்ன, இனி ஃபோன் பண்ணவே கூடாது, ஃபோன் பண்ணால் இனி ஒழுங்காக பேச மாட்டார். ஆனால் இப்போ ஏன்னா என்னை விட அவர் உச்சத்தில் போயிருக்கிறார், பெரிய ஆளாயிட்டார். இனி ஃபோன் பேசுனா, நம்ம ஃபோன் பேசினாலே அவங்க இப்போ எடுக்கக்கூடாத ஒரு நிலையில் இருப்பாங்க. வாட்ஸ்அப்பை பிளாக் பண்ணிட்டேன், ஃபோன் நம்பரை பிளாக் பண்ணிட்டேன். 2 வருஷம் தாண்டின பிறகு ஆவியானவர் என்கிட்ட சொல்றார், நான் இதை எதுக்கு சொல்றேன்னா, பாவிகள் எப்படி இருக்கிறாங்க, நம்ம பாவிகளோடு தவறு செய்கிறவர்களோடு நம்ம எப்படி டீல் பண்றோம், அதுதான் சொல்லிட்டு இருக்கிறேன். நம்ம எப்படி தவறு செய்கிறவர்களோடு நம்முடைய அன்பை, கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படுத்துகிறோம். 2 வருஷமா பிளாக் பண்ணி வச்சு, திடீர்னு ஒரு நாள் ஆவியானவர் என்கிட்ட சொல்றார், நீ இந்த நபருடைய நம்பரை பிளாக் பண்ணி வச்சிருக்கிற, அந்த நம்பரை எடுத்து விடு. அந்த நம்பரை பிளாக் பண்ணதை எடுத்தேன். ஆவியானவர் சொல்றார், இனி அடுத்த இன்னொரு நம்பரை நீ பிளாக் பண்ண போகிற, அந்த நம்பரை பிளாக் பண்ணிட்டேன். இதை எடுக்க இன்னொன்னு பிளாக் பண்ண. இப்ப நம்பர் எடுத்தாச்சு, நம்பர் எடுத்த மறுநாள் போன் வருது, அண்ணே மரணத்தில் விளிம்பில் நிற்கிறேன், செத்து போகலாம் போல இருக்கு, நேற்றைக்கு பிளாக் எடுத்தேன், இன்னைக்கு போன் வருது, வாழ்க்கை நரகமாகி விட்டது. எனக்கு இப்ப செய்ததெல்லாம் ஞாபகம் முன்னால வருது. எத்தனை வருஷம் ஆயிருக்கு, 2 வருஷம் ஆயிருக்கு. என்ன ஆச்சுன்னு கேட்டேன், இல்ல நடந்ததெல்லாம் சொன்னான். நான் சொன்ன எந்த காரியத்துக்கும் இடம் கொடுக்கல, எனக்கு ஒரு அடைக்கலம் கொஞ்ச நாள் கிடைக்குமா, வரட்டா, ஏ வாடா நாளைக்கு வா, அவ்வளோதான். வந்தான், கொஞ்ச நாள் 2 நாள் தங்கினான். அண்ணே எனக்கு இங்கே தங்க முடியாது. ஏன் தங்க முடியாதுன்னு கேட்டேன், அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, எல்லாரும் பேசாமல் இருக்கிறாங்க. சரி அப்போ என்ன பண்ணலாம், நான் போகிறேன் அண்ணே. சரி போறியா, அப்போ ஒரு 1000 ரூபாயை கையில் கொடுத்து போன் விட்டு போயாச்சு. போய் எங்கே போனானா, எங்கே போகிறான், எது போகிறான், ஒன்றுமே நான் கேட்கலை. மறுநாள் காலையில் திருப்பி ஆவியானவர் என்கிட்ட, அவனை கூப்பிடு, காலையில் கூப்பிடுறேன், டேய் எங்கே இருக்கிற, அது இங்கே தான் இருக்கிறேன், எனக்கு இன்னைக்கு வண்டி ஓட்டுறதுக்கு ஆள் இல்லை, வருவியா வர முடியுமான்னு கேட்டேன். ஆ வரேன் வரேன்னு சொன்னான். இப்போ என் கூட தான் இருக்கிறான், இங்கே வளர்ந்தவன் தான், என் கூட வளர்ந்தவன் தான், அண்ணன் தான் கூப்பிடுவான். பாவத்தினுடைய ஆழங்களுக்குள் சென்ற ஒரு மனிதனுக்கு ஜீவன் தப்புவிக்கப்படுவதற்கு 2 வருஷம் நான் பிளாக் பண்ணி 2 வருஷம் பேசலை. இன்னைக்கு வந்திருக்கிறான், வந்து
ஜெபம் ஆவிக்குரிய வாழ்க்கை எல்லாம் போய் அவுட்டு. அந்த ரெண்டு மூணு ஆராதனைகளில் இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அவனுடைய ஹிஸ்டரி ஒவ்வொன்றா சொல்லிக்கிட்டு இருக்க நான் எதுக்குமே மறுபதில் கொடுக்க மாட்டேன். ஓகே விடு, ஆண்டவருக்குள்ளவா ஆண்டவருக்குள்ளவா, இப்படி மட்டும்தான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். ஏன் இதை சொல்கிறேன்னா, சிறையிருப்பு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் வரும்பொழுது தெரியாது. சிறைபிடிக்கப்பட்ட பிறகுதான் மரணத்தில் நிற்கிறேன், விளிம்பில் வந்து விட்டேன் தெரியும். ஆனால் கர்த்தருக்குள் வந்தால் ஆண்டவர் ஒரு புதிய வாழ்க்கையை கொடுப்பதற்கு ஆயத்தம் உள்ளவராயிருக்கிறார். ஒரு அலுவலிய சொல்ல மாட்டீங்களா? சத்தமாக ஒரு அலுவலிய சொல்லுங்களேன். சிலர் சொல்லுவாங்க, பாஸ்டர் ஒருக்கா இவனை கூட நடக்கார், ஒருக்கா அவனை கூட நடக்கும். எனக்கு இதெல்லாம் பொருட்டே கிடையாது. நான் கர்த்தரோடு எப்படி இருக்கிறேன், கர்த்தருக்காக என்ன செய்கிறேன், கர்த்தருக்காக எப்படி வாழ்கிறேன். நம்மை அவர் வெறுக்காத தேவன், ஒதுக்காத தேவன்.